ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். என் பேர் நிதின். நான் சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் தேர்ட் இயர் பண்ணுறேன். எங்களுக்கு வந்து ஒன் வீக் வந்து வேல்யூ ஆடட் கோர்ஸ் அப்படின்ற ஒரு கோர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதில் குருவின்ற ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிலேருந்து எங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்தாங்க. பாலமுருகன் சார் ஹெட் லீட் அண்ட் பிரவீன் குமார் சார் வந்து அவரோட கோ அசிஸ்டண்ட்டாக இருந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க ரெண்டு பேரும். அண்ட் அவங்க கைடன்ஸில் வந்து நாங்கள் எல்லாருமே எல்லா ஒவ்வொருத்தரும் ஒரு புது புது ப்ராஜெக்ட் பண்ணோம். அதில் என்னோட ப்ராஜெக்ட் வந்து ஒரு சிம்பிளான ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட். அதாவது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை. ஜஸ்ட் இது ஒரு பிளாகிங் பேஜ் மாதிரி. ஓகே, எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஒரு ஆக்சுவலி இது ப்ராஜெக்டோட மோட்டோ என்னன்னாக்கா நியூ அண்ட் டெபியூடன்ட் ரைட்டர்ஸ்க்கு வந்து கைடன்ஸ் தர மாதிரி. லைக் அவங்களுக்கு என்ன தேவை அவங்களோட, ஏன்னா இப்போ ஒரு எந்த ஒரு ரைட்டருமே அவங்கள இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக. அது ஒரு பிஸ்னஸ் எத்திக், அதனால் யாருக்கும் ஹெல்ப் பண்ண. ஸோ நம்மளும் அந்த ஃபுல் ஹெல்ப்பை தராமல் ஒரு ஸ்மால் கைடன்ஸ் அண்ட் ஸ்மால் ஹிண்ட், ஒரு சின்ன சப்போர்ட்டு தான் தருவோம். அதே மாதிரி இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ் இது, கெட்டிங் ஸ்டார்ட். இது வந்து நம்மளோட லாகின் பேஜ். ஸோ லாகின் பண்ணி உள்ளே போகிறோம். ஸோ இது ஃபஸ்ட் பேஜ். இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் பேஜ் தான் ரைட்டர்ஸ் பேஜ், பேஜோட பேர். அண்ட் இங்கே ஒவ்வொரு கைடன்ஸ்க்கும் ஒவ்வொரு கைட்லைன் மாதிரி கொடுத்துருக்கோம். திங்க் பர்ஃபெக்ட்லி, பிளாட் கேரக்டர் ஸ்டோரி, எடிட் ஃபைனலி டன், அண்ட் த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன் திங் அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேஜுக்கு வந்து நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா திங்க் பிஃபோர் யூ ரைட் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு நியூ ஒரு டெபியூடன்ட் ரைட்டர் வந்து அவங்க ஃபுல் ப்ரீ பிளான்டாக அதுக்கப்புறமா தான் நெக்ஸ்ட் அவங்க எழுத ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் கேரக்டர் பிளாட் அப்படிங்கிறது வந்து ஸ்டோரிஸ், அதை எல்லாத்தையும் அவங்க கரெக்டாக பர்ஃபெக்டாக ஸ்கெச் பண்ணி கேரக்டரைஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் எடிட்டுங்கிறது அவங்களே அவங்களுக்குள்ளேயே அந்த அவங்களோட பேப்பர் ஒர்க்கு அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு எடிட் பண்ணணுமோ அது அதுக்குண்டான கைடன்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஏன்னா மோர் தென் ஒன் டைம்ஸ் அவங்க பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்க ரா டிராஃப்டை யாருக்கும் கொடுக்க முடியாது. கொடுத்தாக்கா அதில் கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் அண்ட் எரர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா யாருமே ஒரு நியூ டெபியூடன்ட்டை ரைட்டருங்கிற போது அவங்களால அச்சீவ் பண்ணிட முடியாது உடனே. நெக்ஸ்ட் ஃபைனலி டன்ங்கிறது வந்து நம்ம புக்கு எழுதி முடிச்சு பப்ளிஷ் பண்ணுறதுக்கான என்னென்ன வேலைகள் அதெல்லாம் நம்ம எழுதியிருக்கோம். நிதின், இதெல்லாம் நீ கான்செப்ட் பண்ணதே இந்த செஷனில் தானே, இல்லை அதுக்கு முன்னாடியே இதெல்லாம் யோசிச்சிருந்தியா? இல்லை சார், ஒரு பேசிக் ஐடியா இருந்தது ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது. இதில் இந்த கோர்ஸ் கிடைச்சதால ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. புது புது விஷயங்களும் கற்றுக்கிட்டோம். அண்ட் அதுவும் இல்லாமல் இதே பேஜில் வந்து நீங்கள் மேலே நேவிகேஷன் பாரில் பார்த்தீங்கன்னா யோர் ஸ்டோரிஸ், டாப் ஸ்டோரிஸ், ஆத்தர்ஸ், நோட்டிஃபிகேஷன், மெசேஜ், ரெஜிஸ்டர் அப்படிங்கிறதெல்லாம். ரெஜிஸ்டர்ங்கிறது பேசிக் ரெஜிஸ்டர் ஃபார்ம். மெசேஜுங்கிறது வந்து நம்மளோட இந்த பேஜ் ஆக்சுவலாக எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணல. எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி. எஸ் சார், சூப்பர். ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யோர் ஸ்டோரிஸுங்கிறது வந்து நீங்கள் வந்து உங்களோட நம்ம ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் பார் மாதிரி இது வந்து யோர் ஸ்டோரிஸுங்கிற இங்கே போஸ்ட் பண்ணி இங்கே எழுதி இங்கே போஸ்ட் பண்ணி மற்ற பேஜஸ்க்கும் நம்ம ஷேர் பண்ணலாம். அது மாதிரி அதே மாதிரி ஒவ்வொரு இது ஒவ்வொரு கண்ட்ரோல்ஸ்க்கும் ஒவ்வொரு இது கொடுத்து பூட் ஸ்டாப் யூஸ் பண்ணி தான் பண்ணியா? ஆமாம் சார், எல்லாமே பூட் ஸ்டாப் யூஸ் பண்ணி சிஎஸ்எஸ் டிசைனுக்கு சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன் சார். சரி, ஜாவா ஸ்கிரிப்ட். ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து லாகின்க்கும் அந்த இன்டர்னலுக்கு சில இடத்துல ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி பண்ணி வேலிடேஷனுக்குலாம் வேலிடேஷன் அதுக்கெல்லாம். அதே மாதிரி வேற எங்கேயாச்சும் பாப்அப்ஸ் தேவைப்படும் போது யூஸ் பண்ணியிருக்கேங்க சார். சூப்பர். வீடியோஸ் எப்படி இருந்துச்சு? வீடியோஸ் எப்படி இருந்துச்சு? கூகுளோட வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சார். எஸ்பெஷலி தமிழ் வந்து நான் எங்கள் காலேஜில் வந்து நம்ம பசங்களுக்கு ஃபஸ்ட் இயரில் இங்கிலீஷில் யாருக்கும் அவ்வளோவா ஈடுபாடு இல்லை இங்கிலீஷில் நடத்தும் போது. ஸோ இந்த தமிழ் வீடியோஸுங்கிறது வந்து ஒரு நியூ ஐடியாவாக ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருந்தது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சார். தேங்க்யூ நிதின், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.